ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் வேர்ல்டு. நாம் எல்லோருமே உணவுக்கு பின்னாடி சாப்பிடக்கூடியது தான் வாழைப்பழம். இதில் ஏராளமான வகைகள் இருந்தாலும் செவ்வாழை பழத்திற்கு தனி சிறப்புண்டுன்னு சொல்லலாம். இந்த செவ்வாழை பழத்தில் உடல் செயல்பாட்டிற்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, பொட்டாசியம், இரும்பு சத்து, ஆன்டிஆக்சிடென்ட்கள் மற்றும் இல்லாமல் பீட்டா கரோட்டின் போன்ற அதிக உயிர் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த செவ்வாழை பழத்தை தொடர்ந்து 48 நாள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த பழத்தின் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய நன்மைகள் ஏராளம்னு சொல்லலாம். தொடர்ந்து செவ்வாழை பழம் சாப்பிட்டு வர்றவங்களுக்கு மூளை செயல்பாடு அதிகரித்து இதயம் ஆரோக்கியம் பெறும், கல்லீரல் எலும்புகள் வலுவடைந்து குடல் இயக்கமும் சீர்பெறும். செவ்வாழை பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறனால சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா சிறுநீரக கற்கள் கரைய அதிக வாய்ப்பு இருக்கு. கண்ணில் குறைபாடு உள்ளவங்க, மாலைக்கண் நோயால் அவதிப்படக்கூடியவங்க இந்த வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா மாலைக்கண் நோய் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு திருமணமான இளம் தம்பதியினர்களுக்கு இடையே குழந்தையின்மைன்ற பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனையை இந்த செவ்வாழை பழம் சரி செய்யும். 48 நாட்கள் தொடர்ந்து தினமும் 2 செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய கர்ப்பப்பை பலப்படுத்தப்பட்டு அவங்க கருத்தரிக்க அதிக வாய்ப்பு உள்ளது. இதே போல ஆண்களும் தொடர்ந்து சாப்பிட்டு வர அவங்களுடைய நரம்புகள் பலமடைந்து ஆண்மை கோளாறுகள் நீங்கிவிடும். இந்த செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின்ற வேதிப்பொருள் நம்மளை புற்றுநோய் செல் தாக்குதலிலிருந்து முழுமையாக பாதுகாக்குது. ஒரு மனிதனுடைய உடல் செயல்பாட்டிற்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே நிறைஞ்ச இந்த வாழைப்பழத்தை மிஸ் பண்ணாமல் நம்ம தினமும் நம்மளுடைய உணவில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.